ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, நீங்கள் என்னைக்காவது உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக்கும் போது உங்களோட லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? ஜென்ரலாக செல்ஃபீஸில் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டபுள் சின் இல்லைனா சைட் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கா? அப்போது நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் இந்த ப்ராப்ளத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி எந்த சர்ஜரியும் இல்லாமல் அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸை இம்ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த்தையும் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி தெரிஞ்ச அவங்களோட முகத்தை இப்படி மாற்றுறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ண விஷயம் என்ன தெரியுமா? மியூயிங். மியூயிங்கா? அப்படின்னா என்ன ப்ரோ, நான் கேள்வியே பட்டதில்லைன்னு சொன்னீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மியூயிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட நாக்கு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் பேசாமல் இல்லை சாப்பிடாமல் இருக்கும்போது, அதாவது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது இந்த நாக்கோட டிஃபால்ட் ரெஸ்டிங் பொசிஷனை உங்கள் வாயோட அப்பர் பேலட்டில் வைக்கணும். அதாவது இந்த அனிமேஷனில் தெரிகிற மாதிரி உங்கள் நாக்கோட டிஃபால்ட் ரெஸ்டிங் பொசிஷன் வந்து இங்கே தெரிகிற மாதிரி உங்கள் வாயோட ரூஃபில் இருக்கணும். உங்களால் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் அமைதியாக இருக்கும்போதெல்லாம் இந்த டங் பொசிஷனை இந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா பார்க்க அழகா மாறிட்டே வருவீங்க. மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அழகுன்றது ஒண்ணும் இல்லை, அவங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்னா அது எவ்வளோ சிமெட்ரிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு அது அழகுன்னு அவங்க நினைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவுட் ஆஃப் ஷேப்பாக இருந்தால் அந்த விஷயம் அழகாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஃபேஸை, அதாவது பர்டிகுலராக இந்த ஜாலைன் ஏரியாவையும் சீக் போன்ஸையும் அவுட் ஆஃப் ஷேப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு சிமெட்ரிக்காக மாற்றிட்டோன்னா அது மனுஷங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்ல விதமாக மாறிடும். ஸோ இந்த காரணத்தினால தான் நம்ம நாக்கோட டிஃபால்ட் ரெஸ்டிங் பொசிஷனை இந்த ரூஃபில் வைக்கணும்னு சொல்கிறோம். நம்ம நாக்கோட பொசிஷனை இப்படி வைக்கிறதுனால ஒரு வெல் டிஃபைன்ட் ஜாலைன், கொஞ்சம் ஹை சீக் போன்ஸ்னு இந்த மாதிரி நம்ம லுக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மட்டும் இது ஹெல்ப் பண்ணாம நம்மளோட ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த மியூங்கிற கான்செப்டை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண டாக்டர் மைக் மியூ சொல்றாரு. ஏன்னா நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் சரியா இல்லனா இல்ல நார்மலா இருக்கிறத விட வித்தியாசமா இருக்குன்னா நம்ம மவுத் பிரீதிங் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது மூச்சு விடுறதுக்கு மூக்கை யூஸ் பண்ணாம வாயை யூஸ் பண்ணி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்பயுமே நம்மளோட வாய் வந்து ஓபன் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொசிஷன்ல அது இருந்துட்டு இருந்ததுன்னா ஜாலைன் பார்ட் கொஞ்சம் வீக் ஆகி அது இருக்க வேண்டிய ஷேப்ல இல்லாம போயிடும் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கான்சியஸா கவனிக்கிறது இல்ல, நம்ம பாட்டு எப்பயும் போல இருப்போம், ஆனா சும்மா ரேண்டமா அப்படியே இருக்கும்போது வாயை திறந்துகிட்டே இருக்கிறதுனால வாயால பிரீத் பண்றது முன்னாடியே நம்ம மூக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதத்தை கொடுத்து அதை ஒரு வார்ம் கண்டிஷனுக்கு மாத்தி தான் நம்மளோட லங்ஸுக்கு அனுப்பும். ஆனா நம்ம வாயாலே பிரீதிங் பண்ணிட்டே இருந்தோம் வைங்களேன், இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காம போயிடும். இதனால சீக்கிரமா நம்ம உள்நாக்கு பக்கத்துல இருக்க ஏரியா வந்து காஞ்சி போயிடும். இதனாலதான் நிறைய பேர் தூங்கும் போது குரட்டை விட்டுட்டே தூங்குறாங்கனாலோ இல்ல வாயால மூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்கன்னா தொண்டை காஞ்சி போறதுனால அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சரியாவே இருக்காது, தூக்கத்துல இருந்து பாதியில எழுந்து தண்ணி குடிக்கணும் போல தோணும். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து ஏன் வந்து நம்ம டங் போஸ்டர் வந்து நம்மளோட அப்பர் பேலட்ல இருக்கணும், ஏன் நம்ம வந்து வாயால பிரீத் பண்ணாம மூக்கால பிரீத் பண்றது நல்லதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த வை ரீசன் உங்களுக்கு இப்ப புரிஞ்சதுனால வாங்க இந்த மியூயிங் ப்ராசஸை எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம், அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மியூயிங்கோட சேர்த்து எந்தெந்த விஷயம்லாம் அடிஷனலா பண்ணா நம்மளோட ஃபேஸோட சிமெட்ரி இம்ப்ரூவ் ஆகும்ன்றத பத்தி பார்ப்போம். நம்பர் 1, ரெடியூசிங் பாடி ஃபேட் பர்சன்டேஜ். நிறைய பேருக்கு வந்து இந்த டபுள் சின் ப்ராப்ளம் இருக்கிறது இல்ல ஃபேஸ் ரொம்ப ரவுண்டா தெரியுதுன்னா உங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கு. மேபி நீங்க ஜஸ்ட் வெயிட்டை குறைச்சு பார்த்தாலே உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும், அதுவே உங்களோட ஃபேஸை ரொம்ப சிமெட்ரிக்கலாக மாற்றும். பட் உங்கள் பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தும் உங்கள் ஃபேஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சிமெட்ரிக்கலாக இல்லைன்னா இல்லை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மியூயிங் ப்ராசஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மியூயிங்கிற ப்ராசஸ் வந்து ஒன்று குவிக் ஃபிக்ஸ்லாம் கிடையாது, சேஞ்சஸ் தெரிய ரொம்ப அதிகமாக டைம் ஆகும், ரொம்ப கிராஜுவலாக தான் உங்களால் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ உங்களோட டங்கோட ரெஸ்டிங் பொசிஷன் வந்து உங்கள் வாயோட ரூஃபில் இருக்கணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள்
டங்கோட பேக் சைடு வந்து, அதாவது உங்கள் டங்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து உங்கள் டங்கை லிஃப்ட் பண்ணி உங்கள் வாயோட ரூஃபில் ரெஸ்டிங் பண்ணணும். அதை அப்படியே புஷ் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது கரெக்டான பொசிஷனை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு சிப் ஆஃப் வாட்டரை எடுத்து குடிச்சிட்டு அதை முழுங்குறப்ப உங்கள் நாக்கு எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் முழுங்கும் போது உங்கள் நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ட்ரை பண்ணும், அந்த ரூஃபை டச் பண்ணும். அந்த பொசிஷன் தான் மியூவிங்கான கரெக்டான பொசிஷன். நிறைய பேர் இந்த பேக் சைட்லேருந்து ப்ரெஷர் போடாமல் நுனி நாக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு அந்த டிப் ஆஃப் த டங்லேயே அதிகமாக ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க. இது வந்து மியூவிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான வழி கிடையாது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மியூவிங் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்ச நாளில் இல்லை சில மாதங்களில் நம்மளோட ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் பண்ணுற ப்ராசஸை தப்பாக பண்ணிகிட்ருக்கிறதுனால ரொம்ப நாள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பண்ணும்போதே மியூவிங்கை சரியாக பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அனிமேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஒரு சிப் ஆஃப் வாட்டரை குடிச்சிட்டு அதை நீங்கள் முழுங்கும் போது உங்கள் டங்கு எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த பொசிஷனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மியூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை இதில் இன்னும் நல்ல கிளாரிட்டி வேணும்னா ஆர்த்தோட்ரோபிக்ஸ்ன்ற டாக்டர் மைக் மியூவோட யூடியூப் சேனலில் இருக்க இந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை ஆக்சுவலாக ஒரு பையன் பண்ணுற டெமோ பார்க்கணுன்னா இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு பின்னாடி சைடில் இருக்க நாக்கை டாப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் போர்ஷனை கவர் பண்ணணும். சைட் வியூவிலேருந்து பார்க்கும்போது அது இப்படி தான் தெரியும். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா மியூவிங் ஃபார் பிகினர்ஸ்னு ஆஸ்ட்ரோஸ்கை யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போய் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் சூயிங்கம் சாப்பிட்றது மூலமாக கூட உங்கள் ஃபேஸுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃபைன்டு ஜா லைனை உங்களுக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணலாம். வேணும்னா இந்த சூயிங்கம் கூட உங்கள் வாயோட ரூஃபில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை சப்பாத்தி பரத்துகிற மாதிரி ஃப்ளாட்டாக உங்களோட அப்பர் பேலட்டில் ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். இதுவும் உங்களுக்கு டங்குக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும். உங்களோட நாக்கை அந்த அப்பர் பேலட்டில் ரூஃபில் பொசிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக பழக ஆரம்பிக்கும். சரி இதெல்லாம் ஓகே, நம்ம கான்ஷியஸாக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது ஓகே. ஆனால் நம்ம தூங்கும்போது என்ன பண்ணுறது? இவ்வளோ காலமாக வாயை திறந்துக்கிட்டே தூங்குறது நமக்கு தெரியாமலே நடக்குதுன்னா அந்த பழக்கத்தை எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கோல்டு இல்லைன்னா, அதாவது நோஸ் பிளாக் ஆகாமல் இருந்ததுன்னா தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் செலோ டேப் மாதிரி ஒரு டேப்பை எடுத்துக்கிட்டு உங்களோட லிப்ஸோட சென்டரில் வெர்டிக்கலாக அதை ஒட்டிட்டு நீங்கள் தூங்க ட்ரை பண்ணலான்னு ஆத்தர் ஜேம்ஸ் நெஸ்டரோட புக் பிரீத்ல சொல்லியிருக்காங்க. ஆத்தர் ஜேம்ஸ் நெஸ்டர் வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் தான். ஆனா இந்த புக்கை எழுதுறதுக்கு அவரு நிறைய டாக்டர்ஸ் கூடயும் சயின்டிபிக் ரிசர்ச் பண்ற பீப்பிள் கூட வர்க் பண்ணி பர்சனலா நிறைய பேரோட ப்ராகிரஸ் ஸ்டடி பண்ணி இந்த தூங்கறதுக்கு முன்னாடி வாயை டேப் பண்ற விஷயம் வந்து உண்மையிலேயே அந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்றவங்களோட லைஃப்ல ஹெல்த் ஆஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. பர்சனலா இந்த மவுத்தை டேப் பண்ற விஷயத்தை நான் பண்ணதில்லை, பட் மியூவிங்கை நான் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-6 months அதை ஆன் அண்ட் ஆஃப் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து என்னோட பியர்டை ட்ரிம் பண்ணி பார்க்குறப்ப முன்ன இருந்ததை விட என்னோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்ததுனால தான், அதாவது இந்த விஷயம் எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் ஜெனட்டிக்ஸ் தான் நினச்சிட்ருக்காங்க. பட் சின்ன வயசுலேருந்து ஒரு அடல்ட் ஆகும்போது, இல்லை ஒரு அடல்ட் ஆகி நம்மளோட லைஃப்பில் ஏஜ் ஆகும்போது கூட நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றம் வர்றதுக்கான காரணம் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ப்ரிடாமினண்ட்டாக நம்ம ஃபேஸில் வைக்கிற பொசிஷன்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் தான் காரணம். ஸோ இதை கான்ஷியஸாக நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அது தப்பான டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகிட்டு போகாமல் நம்ம ஃபேஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிமெட்ரிக்காக இருக்க ஹெல்ப் பண்ணும். டங் பொசிஷன் சரியாக இல்லாமல் நிறைய பேர் மவுத் பிரீதிங் பண்ணுறதுனால தான் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்ச பொண்ணோ பையனோ ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட கல்யாணத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு லைஃப் இவெண்ட்டில் மீட் பண்ணுறப்ப நீங்கள் முன்ன பார்த்த மாதிரியே அவங்க அழகாக இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ அந்த அளவுக்கு அழகாக தெரியாதவங்க லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் திடீர்னு பார்க்கும்போது அழகாக தெரியுறாங்கன்னா ஒன்னு கம்பியை போட்டு அவங்களோட பல்லை சரி பண்ணிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கே தெரியாம மவுத் பிரீத்திங்க ஸ்டாப் பண்ணி நேச்சுரலாவே மியூவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு டாக்டர் மைக் மியூ சொல்றாரு. சோ பர்சனலா உங்களோட டெய்லி லைஃப்ல இத ஒரு ரொட்டீனா ஆட் பண்ணிக்கோங்க. கான்ஷியஸா உங்களோட டங் பொசிஷனை உங்க வாயோட ரூஃப்ல மெயின்டைன் பண்ண பாருங்க. உண்மையிலேயே அது லாங் டர்ம்ல உங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் அழகா மாத்துறது மட்டும் இல்லாம மவுத் பிரீத்திங் அவாய்ட் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் தரும். உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், டூடூ லிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்டென்ஷனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து நம்மளோட ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஜேர்னல வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 2023 கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். பிரீதிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரீதுன்ற இந்த புக்கை வாங்கி வேணா படிச்சு பாருங்க. நம்ம சேனல்ல ஹெல்த் ரிலேட்டடா அப்லோட் பண்ண அதர் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.